இப்போ நியூ நெக்ஸானோட டிரைவ் செக்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு நைட் டிரைவ் மாதிரி இருக்க போகுது. ஸோ புது கட்டப் மாதிரி டிரைவ் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி வந்து என் ஃப்ரெண்டோட வண்டி. இந்த வண்டி ஒரு 1.2 லிட்டர் பெட்ரோல் மேட் டு 6 ஸ்பீட் மேனுவல் இது. ஸோ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டல் தான் இது. பீம் த்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு ஓகே, ஒரு ஓகே ஃபேக்டருக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ரொம்ப பவரான இல்லை ஃப்ரண்ட் ஹெட்லாம்ஸ் நமக்கு ஓகே, கொஞ்சம் மேனேஜபிள் தான். ஸ்டார்டிங் பவர்லன்னு சொல்லிடுறேன். பவர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்லோவாக 2 கேரில் மெயின்டைன் பண்ணுறதால நல்லா வந்து இது கிராஜுவலாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 கியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோ டார்க்கோட தான் வந்து செயல்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பவர் பிக் பண்ணி ஓடுறது. ஏன்னா அது பேசிக்காக வந்து இது பெட்ரோல் இன்ஜின், பட் வந்து டீசல் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபைன் டியூனிங் வந்து கொஞ்சம் நடக்கல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கிளச் வந்து செம லாங்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு கிளச் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தான் படிக்குது. ஸோ கால்குலேட் பண்ணுற இடத்துல கரெக்டாக நிற்கிது. ஸோ கியர் த்ரோ வந்து நமக்கு வந்து ஷார்ட் த்ரோஸ் தான். ஸோ எல்லா கியருமே ஸ்லிக்காக டக்கு டக்குன்னு விழுது அண்ட் மேட்டிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த 1.2 லிட்டர் பெட்ரோலோட. அண்ட் ஃப்ரண்ட் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்யூவினால நமக்கு வந்து இந்த கரெக்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பவர் டெலிவரி வந்து ஓகே. ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்பீட் டிரைவ்ஸ் தான் ஓட்ட போறேன். ஸோ அதனால லோ டார்க் தான் உங்களுக்கு காட்ட முடியும் மோஸ்டா. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் தான். ஏன்னா இது ஒரு எஸ்யூவினால அந்த ஸ்டெப் அந்த செட்டப் வந்து நமக்கு வந்து ஸ்டிஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கார்னர்ஸ்ல இந்த பாடிகள் பத்தினா நம்ம பேசலாம். ஸோ வண்டி பேசிக் சேஃப்டி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ் வாங்க வண்டி இது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நெக்ஸானுமே நமக்கு வந்து 5 ஸ்டார்ஸ் வாங்கின வண்டி. இந்த ஜென்ரேஷன் அப்டேட் வண்டியுமே நமக்கு வந்து 5 ஸ்டார்ஸ் வாங்கின வண்டி தான். இந்த மாதிரி க்ளோஸ் ஜட்மெண்ட்ஸ்க்கு இந்த போனட் கட்டிங்ஸ்லாம் விசிபிளாக கிளியராக தெரியுது. ஸோ நம்ம ஈஸியாக ஓட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டார்க் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஹெட் ட்ரெஸ் மாதிரி கொடுக்குது ஃபர்ஸ்ட் கியரில். ஸோ அது நல்லா இருக்குது, பர்சனல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி, ஸோ என் ஃப்ரெண்ட் ஓட்டுற வண்டி வந்து 13.2 கிட்ட வந்து கிளைம் பண்ணுது. ஸோ போத் சிட்டி அண்ட் ஹைவே டிரைவிலுமே கலெக்டிவ்லி நான் சொல்றது பெட்ரோல் மேனுவல். ஸோ இன்னும் நீங்க ஃபைன் டியூண்டா ஓட்டினீங்கன்னா ஒரு 14 கிட்ட வந்து அவரேஜ் பண்ணு நினைக்கிறேன். பட் அந்த யூஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் அது. அண்ட் மற்றபடி ஃபியூச்சர் வைஸ் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் வேற ஒரு வீடியோல. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயானது நம்ம அந்த டார்க் ட்ரெஸ் பத்தி பார்த்துடலாம். அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரிம்ல சரௌண்ட் வியூ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு இந்த லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்ட உடனே வியூ வரும் இந்த ஸ்க்ரீன்ல. ஸோ லெஃப்ட் ரைட் வருது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர். க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல செட் பண்ணி வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்தலாம். ஸ்பீட் பிரேக்கர்ல இந்த சஸ்பென்ஷன் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டிஃப் தான். ஸோ ஒன் வார்டு நான் ஸ்டிஃப்னு சொல்லிடலாம். பட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ சிட்டி டிரைவ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த செட்டப் நமக்கு. ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மைல்டா ஜென்டலா ஓட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஷார்ட்டா ஸோ டூ ஒரு 4 ஃபிங்கர்ஸ்லயே வந்து திருப்புற மாதிரி தான் இருக்குது. கட்டிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏப்பிலர் வந்து நமக்கு வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஸோ நான் பின்னாடி தெளிவாக வச்சிருக்கேன் சீட் இருந்தாலும் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட. ஸோ ஏப்பிலரில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி சீட்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ
நல்லா பேக்ல வச்சு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இந்த சீட்டு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் சீட் கொடுத்துருக்காங்க இந்த வேரியன்ட்ல. ஸோ இந்த ட்ரிம்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இந்த செட்டப் அண்ட் ஃபீச்சர்ஸை மாத்திக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிம்ல சன்ரூஃப் கிடைக்குது அண்ட் சரௌண்டிங் கேமரா இந்த சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் சீட்ஸ் வந்து நமக்கு வந்து டாப் ட்ரிம்ல தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் தான். ஸோ மற்றபடி நீங்க ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் கீழே நோட் பண்ணீங்கன்னா இது வந்து ஈஸியா இருக்கு, எனக்கு ஃபிளெக்சிபிளா ஓட்டுற மாதிரி இருக்கு இந்த டிராபிக்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் ஒரு 20 கிட்ட புஷ் பண்ணும் போது இந்த இன்ஜின் வந்து 3 சிலிண்டர் வந்து வோக்கல் ஆகுது கொஞ்சம். மற்றபடி மேனபிலிட்டிக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கு. ஸோ 1.2 இந்த ரெவோட்ரான் இன்ஜின் வந்து நல்ல இன்ஜின் தான், நமக்கு நெக்ஸான்கே ஸ்பெசிஃபிக்கான இன்ஜின் அது. ஸோ அடிஷ்னல் மைலேஜ் அண்ட் வந்து இந்த ஹைவே டிரைவ்ஸ் அதிகமாக எடுக்க போறீங்கன்னா நீங்க வந்து டீசல் ட்ரை பண்ணலாம், டீசல் மேனுவல். ஏன்னா வந்து இந்த கிளச் பிளே வந்து சிமிலராக தான் இருக்கும் மோஸ்டா. இந்த கிளச் பிளே வந்து பெட்ரோலுக்கு தகுந்த கிளச் பிளே கிடையாது. ஸோ இது வந்து நான் சொல்லி ஆகணும். ஸோ ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது, டாட்டா வந்து கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இது ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகுது இது. ஸோ ஹோல்ட் ஆகி ரிலீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஃப்ரண்ட்ல ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ டக்குன்னு விட்டோம்னா ஸோ அதை வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிளச் ஒரு டவுன் சைடில் வைக்கிறேன், ஸோ கரெக்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இன்ஜின் வந்து ப்ரோ சைடில் தான் வரும். ஸோ இந்த ட்ரிம்மோட எக்ஸாக்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து நான் கீழே ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ மற்றபடி பிரேக்கிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. வண்டியோட பேசிக் சேஃப்டி அண்ட் பேசிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஓகே லெவலில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிஜிட்டல் ஸ்க்ரீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸானில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேஜ், டெம்பரேச்சர் கேஜ், டாக்கோ ஸ்பீடோ வருது. மற்றபடி இந்த MID கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நீட்டாக டிஸ்பிளே வந்து ஒரு ப்ளூ டோனில். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவ் மோட்ஸ் கிடைக்குது இந்த வண்டியில். ஸோ ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்னு சொல்லிட்டு மூணு டிரைவ் மோட் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ சிட்டிலேருந்து ஈகோ மோடுக்கு மாத்திரேன். ஸோ ஈகோ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எக்கனாமிக் டிரைவ், ஸோ நமக்கு வந்து ரொம்ப வந்து ரம்பிள் அந்த ரைஸ்லாம் பண்ண விடாது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் டிராஃபிக்னால் இது ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ say a command, canceled. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கான சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நெக்ஸான்ல. இந்த ஸ்கிரீன்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்குது. சோ நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமா சன்ரூஃப் கூட ஓபன் பண்ணலாம். சோ எனக்கு இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து கியர் ரேஷியோ வந்து கரெக்டா இருக்கு, ஸ்லிக்கா கரெக்டான இடத்துல விழுது கியர். சோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டீரிங் மேனபிலிட்டி சொல்லலாம் அண்ட் இந்த சரௌண்டிங் கேமரா. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து நமக்கு வந்து ஆடாஸோட வர ஃபீச்சர். ஸோ நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடாஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ கியர் ரேஷியோ ஓகே, ஜட்ஜ்மெண்ட் ஓகே, இந்த கிளச் மட்டும் டவுன் சைடில் வைக்கிறேன். சஸ்பென்ஷன் இந்த எஸ்யூவி தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆடான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்ல நெக்ஸானில் வந்து ஆடாஸ் கொடுக்கலாம். ஏன்னா கொடுத்தாங்கன்னா இன்னும் சேஃபர் வீக்கில் மாறிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பேசிக் சேஃப்டி, 6 ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் டிஸ்பிளேல கியர் இண்டிகேட்டர் காட்டுது. ஸோ இப்போ வந்து நான் தேர்ட் கியர் மெயின்டைன் பண்ணுறேன். சப்போஸ் இது வந்து ஓவர் ஸ்பீடோ இல்லை கம்மியாக இருந்தாலும் கியரை டவுன் பண்ணு ஒரு அப் பண்ணு அப்படின்ற மாதிரி டிவோட் பண்ணுது. ஸோ அதுவும் நல்ல அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். ஃபீச்சர் வைஸ் வந்து வண்டி வந்து என்ரிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீ எக்ஸ்டீரியர் வீடியோ வந்து ஒன்ஸ் பாருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஓவர் வியூ வண்டி வந்து எப்படி அப்டேட் இருக்கு, ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் எப்படி அப்டேட் இருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ட் உள்ள வந்து இந்த டிரைவ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆன் பெட்ரோல் மேனுவல் பிக் பண்ணலாமா வேண்டாமன்ற ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரை மைலேஜ் ஃபேக்டரை கன்சிடர் பண்றீங்கன்னா நீங்க வந்து டீசல் மேனுவல் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த சிட்டி யூசேஜ் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்படின்ற போது நீங்க வந்து பெட்ரோல் மேனுவல் ஆஃப் பண்ணலாம். இது வந்து கரெக்டா இருக்கு, கரெக்டான பவர் ரேஷியோ தான் இருக்குது. ஸோ இந்த சர்ச்ல வந்து உங்களுக்கு ஒரு 4-5 கியர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இப்படி வீடியோ கண்டக்ட் பண்றேன். ஸோ செகண்ட் இயர்லாம் இருக்கேன். ஸோ அது ஓவர்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்குது.
ஸோ மிட் ரேஞ்சில் இப்போ போயிட்டு இருக்கோம், ஒரு 40-50 ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த ஒரு கண்டெயின் லெவலில் தான் இருக்குது பவர். ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 கியர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்குது. அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஓட்டோம்னா அந்த ரஷ்யும் வராது. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம மைலேஜும் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த 14-15 அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் பார்த்தலாம். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் ஒரு 20 போய் இருக்கிறேன். ஸோ இப்போ இன்ஜின் ஓக்கலாக வர தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது கியர் ரேஷியோ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. ஸோ பிரேக்கிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டிரைவ் படி லோ அண்ட் மிட் லெவல்ஸ்ல வந்து எனக்கு வந்து பவர் ரேஷியோ கரெக்டாக இருக்கு. ஹார்ன்மே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல டோன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 5 ஸ்விட்ச் பண்ணிட்டேன், இப்போ 6 போட்டு காட்டுறேன். ஸோ 6-60 அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது வெஹிக்கிள். ஸோ இந்த ப்ராப்பராக இந்த கியரும் இந்த ஸ்பீடும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பிக்காக இருக்கும். இந்த டிரைவ் படி வடிட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன கார் ரிவ்யூ பண்ணுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர் தன் சி யூ, பை.